அடுத்தது கிருஷ்ணகாந்த் அவர்களை ஒரு பலமான கைத்தட்டலோடு வருக வருக நினைக்கிறேன். அவரை பத்தி ஒரு செய்தி, அவர் வந்தது லேட்டு. காலைல கொஞ்சம் நாங்கள் கொஞ்சம் சின்ன ஒரு கவுன்சிலிங் பண்ணியிருந்தோம். அப்போ முதல்வர் கேட்டாங்க, ஏன் வரும்போது லேட்டாக வருங்களா கேட்டாங்க. அவர் வந்ததுலேருந்து அந்த டேபிளில் இருக்க தண்ணியை தள்ளி விட்டு, டீயை தள்ளி விட்டு, எப்பவுமே நம்ம அந்த நேரத்தை கரெக்டாக கடைப்பிடிச்சோம்னு வச்சிங்களேன், அது மிகப்பெரிய வெற்றியை தரும். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. நேரத்தை கரெக்டாக கடைப்பிடிக்க கற்றுக்கனாலாம் சில இடங்கள் பட்டிமண்டு போய் நான் போன் பண்ணுவேன், சார் நான் வந்துட்டேன் வந்துட்டீங்களா, 7 மணி தான் அவங்களை எதிர்பார்த்தேன் சார்ம்மா நம்மளை. அந்த மாதிரி இல்லை நான் பண்ணுறது. நான் காலையில் கிளம்பும்போது மனோகர் சாருக்கு ஃபோன் பண்ணிட்டேன், நம்முடைய ஜேபி சாருக்கு காலையில் நான் ட்ரெயின் ஏற்றி சார் 6:30 மணிக்கு. ஏன்னா எப்பவுமே அந்த ஒழுக்கத்தினுடைய நேரத்தை கடைபிடிப்பது தான் மிகப்பெரிய வெற்றியை தரும் என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். ஆமாம், இந்த ஒரு செய்தி மட்டும் சொல்லிட்டு இருந்தேன், மறந்துடுவேன். ஒரு கோர்ட்டில் ஒரு வழக்கு நடந்துகிட்டு இருக்கு, திருப்பிக்கிறீங்களா? கோர்ட்டில் ஒரு வழக்கு நடந்துகிட்டு இருக்கு, ஒரு மிகப்பெரிய வக்கீல் பேர் தான் மறந்து போச்சு, யூடியூப்ல போய் பாருங்க. வாதாடிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன துண்டு சீட் வருது, இதை படித்து பார்த்துட்டு பாக்கெட்டில் வச்சுட்டு வாதாடுறாரு. அந்த குற்றவாளிக்கு விடுதலை தடை கொடுத்துட்றாங்க. உடனே அவங்க உதவியாளர் கேட்குறான், பேசிட்டு இருக்கும்போது வாதாடும் போது ஒரு சீட்டு வந்ததுன்னு கேட்குறான், என் மனைவி இறந்துட்டாங்க அப்படிங்கிறார். மனைவி இறந்துட்டாங்க, நீங்கள் வாதாடுனீங்களே, இவனுக்கு இன்னைக்கு தீர்ப்பு, நான் இன்னைக்கு வாதாடலாம், இவனை தூக்கு. இறந்தவளை பிறகு கூட சென்று பார்த்துக்கொள்ளலாம், உயிரோடு இருப்பவனை காப்பாற்றுவதுதான் ஒரு வழக்கறிஞருடைய தொழில் என்பதை முதலில் விடுத்து விட்டு என் மனைவிக்கு இறுதி கிடைச்சு, அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு. இப்போ நீங்க ஆரம்பிக்கலாம். நடுவர் அவர்களுக்கும் அவையோர் அனைவருக்கும் எனது வணக்கங்களும் 77ஆம் ஆண்டு சுதந்திர நில தின நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்து, போட்டிகள் நிறைந்த இவ்வுலகில் படிப்பின் பின்னால் ஓடி வேலையை தாவி பிடித்து இணைய 4G 5G களைப் போல வேகங்களை அதிகரித்து கடைகளை கூட கணினிகளில் தேடி கதவருகே கொண்டு வந்து நிறுத்தி தன் லட்சிய பாதையில் எந்த ஒரு இடர்பாடும் இல்லாமல் ஓடிக்கொண்டிருக்கும் இளைஞர்களின் இன்றைய பாதை திட்டமிட்ட பாதையே என்று கூறி எனது உரையை தொடங்குகின்றேன். நடுவர் அவர்களே, இன்றைய இளைஞர்களின் பாதை எப்படி இருக்குன்னா, குறைஞ்சபட்சம் ஒரு யூஜி படிக்கிறான், முடிஞ்சா ஒரு பிஜி, கிடைச்ச வேலையை செஞ்சுக்கிட்டு 3 வருஷத்துல அப்பா வாங்கின கல்வி கடனை அடைச்சி அப்பா அம்மாவோட மருத்துவ செலவை போக்கி, பிறகு அக்கா இருந்தா அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அதுக்கான கடனையும் அடைச்சி, இறுதியா தோல் அவனுக்கான சுமைகளை எனத்தையும் போக்கி கல்யாணம் பண்ணி ஒருத்த சமூகத்துல சாதிக்க முடியும் திட்டமிடலோட செயல்படுறானே, இவனை பார்த்து நீங்க வழி திசை மாறி போறான்னு சொல்றீங்களா? பாரதி சொன்னார், எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவை எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும் என்று சொன்னார். இதற்கு இணங்கதா இன்று இளைஞர்கள் உழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள், சாதனையாளர்களாக வந்து முயற்சித்துக் கொண்டு சாதித்தும் கொண்டு வருகின்றார்கள் என்று என் அணியினர் சொன்ன உதாரணங்களை எடுத்துக்கொள்ளலாம். இன்றைக்கு நம்ம 77ஆம் ஆண்டு சுதந்திர தினத்தை கொண்டாடி கொண்டு வருகின்றோம். இந்த சுதந்திர தினம் இளைஞர்களின் பங்கு இல்லாம நமக்கு பெற்றிருக்க முடியுமா? கண்டிப்பா முடியாது. பகத்சிங், சுகதேவ், வாஞ்சிநாதன் போன்ற பெரிய பெரிய இளைஞர்கள் அன்று போராட்டங்களில் ஈடுபடவில்லை என்றால் இன்று சுதந்திர காற்றை நம்மால் சுவாசிக்க முடியாது என்றதுதான் நிதர்சனமான உண்மை. இவர்களை இந்த இது போல வழிகாட்டிகளை பின்தொடர நாங்க எப்படி தடுமாறி போயிடுவோம் நினைக்கிறீங்க? அதே போல சும்மா சொல்லிடல, இளைஞர்கள் வந்து தடமாறி போறாங்க தடமாறின்னு சொல்ல முடியாது. சரியான டேட்டாக்களை சொல்லிதான் அவங்க தடமாறி போறாங்களா இல்ல அவங்களோட பாதையில செல்றாங்களா அப்படின்றத நம்ம பார்க்கணும். இன்று 75% 70% பேர் இந்தியாவில் 35 வயதுக்கு உட்பட்டவர்கள், அதில் 15-29 வயதுக்கு உட்பட்டவர்கள் 77.5% மக்கள். இதில் கிராஸ் நேஷனல் இன்கம் என்று சொல்லப்படுகின்ற இந்தியாவின் மொத்த வருமானத்தில் 1/3 இளைஞர்கள் தான் நீட்டி தருகிறார்கள் என்றதை மறுக்க முடியுமா உங்களால? திட்டமிட்ட பாதையில் செயல்படலன்னா இது சாத்தியமா? இன்று 1/3 இல்லனா இந்தியாவோட நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அடுத்ததா, எல்லாரும் கூகுள் கூகுள் கூகுள்ல தேடுறாங்க. இன்னைக்கு இங்க உட்கார்ந்துருக்க எல்லாருமே கூகுளின் உதவி இல்லாம திட்டமிடலும் இல்லாம இந்த மேடையில பேசி இருக்க முடியாதுன்றதுதான் நிதர்சனமான உண்மை. இன்னைக்கு உடனடியா கிடைக்குது. அப்புறம் வேலூர் போறோம்னு வச்சுக்கோங்களேன், ட்ரெயின்ல வரும்போதே அந்த போர்ட்ல போட்டு வேலூர் பத்தி சிறப்புனா அது வந்துருது. நான் பாப்பாரப்பட்டி போயிருந்தேன் போன வாரம், அது பாப்பாரப்பட்டி போட்ட உடனே சுப்பிரமணிய சிவான் வருது ஃபர்ஸ்ட். அவர் சுப்பிரமணிய சிவாவுடைய வரலாறுலாம் வருது, அவர் அந்த ஊர்ல தான் பிறந்திருக்காரு. அப்பதான் நானே அதை தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் தான் குமரி ஆனந்தம் வந்து அந்த மணிமண்டபம் கட்டணும்னு போராட்டம் பண்ணதெல்லாம் பாப்பாரப்பட்டியில் பிறந்த சுப்பிரமணிய சிவா. மகாத்மா காந்தியை கூப்பிடுறாரு பாரத மாதா கோயில் கட்டுறதுக்கு, மகாத்மா காந்தி டேட் இல்லைன்ட்டார். மகாத்மா காந்தி டேட் இல்லை வர முடியாதுன்ட்டார். சரி டேட் இல்லையா, நீ போ. சித்தரஞ்சன் தாசை கூப்பிட்டு நான் அந்த மணிமண்டபத்துக்கு அடிக்கல் நாட்டு வேண்டும், மகாத்மா காந்தி டேட் இல்லை பரவாயில்ல, எனக்கு பிடிச்ச அளவு வச்சு டேட் சொன்ன ஒரு தமிழன் யாரான்னு கேட்டால் சுப்பிரமணிய சிவா.
அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த கூகுள் ஒரு மிகப்பெரிய ஆமா நடுவர் அவர்கள் அவரும் சொல்லியிருந்தாங்க நாங்கள் கலந்துரையாடும் போது எங்கள் காலத்துலலாம் யூடியூப் இல்லை இல்லைனா நாங்கள் எங்கேயோ போய் சாதனையாளர்கள் ஆகியிருப்போம் அப்படின்னு சொல்லி இந்த இணையதளத்தால் தான் இன்று இந்தியாவும் சரி உலகளாவிய லெவல்லையும் சரி அனைத்து இளைஞர்களும் பெரிய பெரிய இடத்துல போய் நின்றுருக்காங்கன்னா யூடியூபோட உதவி பெரும் பங்கு ஆற்றிருக்கு அப்படின்றத நம்மளால் மறுக்கவே முடியாது. அடுத்ததாக இந்த கல்லூரியில் இந்த அவையில் உட்கார்ந்துருக்கோம் அனைத்து இளைஞர்களுமே ஏதோ ஒரு சாதனையாளர்களை ஆக வேண்டும் பெரிய இடத்துல போய் நிற்க வேண்டும் என்ற திட்டமிடலோடு தான் இந்த இடத்துல வந்து உட்கார்ந்துருக்காங்க அப்படின்றதையும் இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறமா நான் என்னோட இதுதான் முதல் பட்டிமன்றம். இதுக்கு நான் ஏன் இங்கே வந்து நின்றுட்டு இருக்கேன்னா நான் ஒரு சாதனையாளராக ஆக வேண்டும் எனக்கான வாய்ப்புகளை நான் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்ற திட்டமிடலின் காரணமாகத்தான் நான் இந்த இடத்துல வந்து நின்றுட்டு இருக்கேன் நடுவர் அவர்களே. அடுத்ததாக கூகுள் என்று கூகுளை விமர்சித்த ஆர்த்தி அவர்களுக்கு ஒரு விஷயம், இந்தியாவிலிருந்து கிளம்பி போன சுந்தர் பிச்சை அவர்களால் உருவாக்கப்பட்ட குரோம் என்ற ப்ரௌசரினால் தான் பட்ட அவதி மற்றவர்களுக்கு எளிமையாக போய் சேர வேண்டும் என்று கூகுள் சிஇஓ சுந்தர் பிச்சையின் திட்டமிடலால் தான் இன்று எல்லோரும் எளிமையாக வந்து கூகுளை பயன்படுத்தி கொண்டிருக்கின்றதும் உண்மை. அடுத்ததா அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது என்றார் ஔவையார். இந்த வாசகத்திற்கு இணங்க இன்றைய இளைஞர்கள் ஏதோ நாம் பிறந்து விட்டோம் என்று தன் வாழ்க்கையை கடத்தாமல் சாதனையாளர்களாக ஆக வேண்டும் என்று திட்டமிடலோடு தான் செயல்படுகின்றார் என்று கூறி நடுவரும் அதே தீர்ப்பை வழங்குவார் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. வாழ்க பாரதம். இந்த மாதிரி பேசுறதுக்கு எனக்கு 15 வருஷம் ஆச்சு. நான் உட்காருங்க, நான் 92 பட்டிமன்றம் பேச ஆரம்பித்தேன். 2000 வரைக்கும் இதே சிக்கல் தான் எனக்கு, எதை பேசுறது எதை பேசக்கூடாது நிறைய எடுத்து போவேன் எதை பேசுறது. அதுக்கப்புறம் 2000 அரட்டை இருந்து போகும்போது நான் ஒரு பேச்சாளராக கலந்துக்கிட்டு சன் டிவிலேருந்து என்னை ஃபோன் பண்ணி நீங்கள் வந்து டிஆர் பண்ண போகிறாரு அப்படின்னு நான் போன எனக்கு ஒரு பிரமிப்பு. நம்ம ஒரு பேச்சாளராக கலந்துக்கிட்டு போட்டியாளராக கலந்துக்கிட்டு நம்மளே கொண்டாந்து ஜர்ஜா உட்கார வச்சு வேலூரில் 10 தங்கியிருந்தோம் வந்து இந்த பேச்சாளரை தேர்வு பண்ணுறதுக்கு. எங்களுக்கு நல்ல பேச்சாளரே அப்போ கிடைக்கல. இந்த மாதிரி முதல்வர் கிடைச்சாங்கன்னா உங்கள் 4 பேரை ஏற்றி விட்டுருப்பேன். சீனி சம்பத்தை கூட நாங்கள் கூப்பிட்டோம். அந்த குடியாத்தில் இருக்கார் பட்டிமன்ற பேச்சு நடுவர் அவர்லாம் பட்டிமன்றம் பண்ணார்னா நீங்கள் அப்படியே வெறுத்துருவீங்க. 7 பண்ணுவார் நமக்கு கல்யாணம் முதல்வரே முடிஞ்சிடும். இவர் இந்த பக்கம் அப்போ அந்த பக்கம் வந்து அவர் பண்ண அழகு பண்ணி சொல்லுவோம். அவர் 14 குழந்தையே பிறந்துடும். 7 பட்டிமன்றம் ஆச்சு மறுநாள் காலையில் வரைக்கும் ஓட்டுவார். எங்கள் பட்டிமன்றம் 2.5 தான். ஏன்னா சொல்ல வந்த விஷயத்தை சுருக்கமாக சொல்வோம் தான் வாழ்க்கையிலே மிகப்பெரிய வெற்றி பெறுவான். ஞாபகம் வச்சு சொல்ல வந்த விஷயத்தை சுருக்கமாக எவன் சொல்கிறானோ அவன் தான் வெற்றி பெறுவான். கொஞ்சம் டெவலப் பண்ணாலும் வச்சுக்க மாட்டிப்பான். நாங்கள் அடிக்கடி பட்டிமன்றம் ஒரு காசு சொல்லுவோம். 2 பசங்க லேட்டாக வந்தான் பள்ளிக்கூடத்து வேலூர் மாதிரியே வச்சுப்போம். வந்த உடனே வாத்தியார் கேட்கறது ஏன்டா லேட், அப்போல்லாம் பசங்களை அடிக்கலாம் இப்போ அடிக்கூடாது ஏன்டா லேட்டுனார். இல்லை சார் இந்த பாகாயத்தனை வரும்போது டிராஃபிக் ஜாம் ஆகி போய் சார் நான் ஒருத்தன் வாத்தியாருக்கு வந்தது கோவம் எடுத்தார் கொம்ப வாங்கு வாங்கணும் வாங்கணும் சாவச்சு போட்டு ராஸ்கல் பாகாயத்தான டிராபிக் டெய்லி போய் சொல்றேன் கொண்டுடுவேன் போதர் உட்காந்துட்டான். 2வது பையனை கூப்பிட்டாரு நீ ஏன் லேட்டுனாரு நான் வரும்போது எச்எம்ஐ பார்த்துட்டேன் சார் நான் ஓ எச்எம்ஐயை பார்த்துட்டியா போய் உட்காருனாரு. இந்த முதல்ல உதவாங்க நான் பாரு அவன் உடம்பு தடவினே கேட்குறான் நீ நானும் ஒன்னா தானே வந்தோம் எப்போ நீ எச்எம்ஐ பார்த்தேன்னா ஜன் வழியாக பார்த்தேன் உள்ள உட்காந்துடுறா அவர். அவன் அந்த மாதிரி அந்த ஒரு விஷயத்தில் முடிச்சுட்டு போயிட்டான் பாரு மேட்ரை இவன் இவ்வளோ டெவலப் பண்ணுறதுக்கு அவன் ஒரே விஷயத்தில் முடிச்சுட்டு போயிட்டான். எச்எம்ஐ பார்த்துட்டு சார் இது சாமர்த்தியம் அவனை பாராட்டணும். அவனை நீங்கள் திட்டவே கூடாது. அவன் சாமர்த்தியம் தான் அந்த இடத்துல அவனை காப்பாற்றிருக்கு. சில விஷயங்கள் இப்போ நிறைய விஷயங்கள்லாம் நம்ம சொல்லலாம். தம்பி சொன்ன விஷயம் மாதிரி அந்த ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. நல்லா கை தட்டலாம் அவருக்கு. இதனுடைய முதல் மேடையை நான் வந்து பயன்படுத்தி நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து தம்பியுடைய வாதங்கள் எல்லாம் திவ்யா அவர்களை ஒரு பலமான கைத்தட்டலோடு வருக வருக நினைக்கிறேன். என்று பிறந்தால் என்று உணர முடியாத இயல்பினால் நம் இந்திய பாரத தாய்க்கு என் முதற்கண் வணக்கம். அவள் குழந்தையின் பாதையின் தன்மையறிய வீற்றிருக்கும் நடுவர் அவர்களுக்கு என் 2 வணக்கம். அலசும் அவையோருக்கும் அதற்கொரு வாய்ப்பளித்த விழா குழுவினர் அவர்களுக்கும் என் 3 வணக்கம். அடுத்து தல தளபதி ரசிகர் அவர்களுக்கும் எனது வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு எனது பட்டிமன்றத்தை ஆரம்பிக்கிறேன். நடுவர் அவர்களே, நடுவர் அவர்களே, இத்தனை பேசும் போது கை தட்டுவார்ல தல தளபதினே எல்லாரும் கை தட்டுறாங்கன்னா இன்றைய இளைஞர்களின் பாதை எதை நோக்கி இருக்கின்ற பாத்துக்கோங்க நடுவர் அவர்களே. அன்று சுவாமி விவேகானந்தர் சொன்னார், 100 இளைஞர்களை கொடுங்கள் இந்தியாவையே மாத்தி காமிக்கிறேன்னு. ஆனா 100 விவேகானந்தர் கொடுத்தா கூட இன்றைய இளைஞர்களை மாத்த முடியுமான்றது கேள்விக்குறிதான் நடுவர் அவர்களே.
நல்ல கை தட்டலாமே அன்னைக்கு இன்னைக்கு மாத்த முடியுமா உருவாக்கவே முடியாது நடுவர் அவர்களே இன்று பாருக்கு செல்ற இளைஞர்களை விட பாருக்கு செல்கின்ற இளைஞர்கள் தான் அதிகம் நடுவர் அவர்களே இன்னைக்கு என்ன தெரியுமா பண்றாங்க யூத் அரசுக்கு வருவாய் அதிகரித்து தராங்க சகோதரர் சொன்னார் கிருஷ்ணா என்னனா மூணில் ஒரு பங்கு வந்து கிராஸ் நேஷனல் இன்கமா எதெல்லாம் தெரியுமாங்க குடுக்குறாங்க ஆண்டுக்கு 40,000 கோடி டாஸ்மார்க்ல வருதுங்க நம்ம இளைஞர்னால தான் அவ்வளவு வருது 40,000 கோடியா ஆண்டுக்கு அப்பனா வகுத்து பாத்துக்கோங்க ஒரு நாளைக்கு எவ்வளவு வாங்கி குடிக்குறாங்கன்னு எங்க அண்ணன் கூட நிறைய செலவு பண்றான் பாவம் எங்க பங்கு அரசாங்கத்துக்கு இருக்கு நாங்க குடும்பத்துக்கு கொடுத்துறோம் ஆமா அன்னைக்கு படிச்சா வேலைன்னாங்க இன்னைக்கு குடிச்சு திருந்தனா வேலை தரேன்னு சொல்லியிருக்காங்க சமீபத்துல மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் என்ன அறிவிச்சிருக்காருனா போதையில் இருந்து விடுபவர்களுக்கு அரசு வேலை தகுந்த குவாலிஃபிகேஷன் இருந்தா தரேன்னு சொல்லின்ற அவல நிலைமை இன்னைக்கு வந்திருக்கு நடுவர் அவர்களே நல்ல விஷயம் தானே கை தட்டலாம்ல போதையில இருந்து விடுபடுறவங்களுக்கு வாழ்க்கை கொடுக்குறது நல்ல விஷயம் தானே சொல்றாரு அமைச்சர் அடுத்து ரஷ்யா உக்ரைன் வார் கூட முடிவுக்கு வந்துருவாங்க ஆனா இந்த வாரிசு துணிவுன்ற வார் எப்ப முடிவுக்கு வரும்னு தெரியலங்க ஒரு காலத்துல டிஎன்பிசி அப்டேட் கேட்டாங்க யுபிஎஸ்சி அப்டேட் கேட்டாங்க இன்னைக்கு லியோ அப்டேட்டோ வலிமை அப்டேட்டோ கேட்டுட்டு திரியறாங்க நம்ம இளைஞர்கள் அடுத்து லியோ அப் மாறிக்கிட்டே இருக்காங்க ஆனா டிஎன்பிசி அப்டேட் மட்டும் கேட்கவே மாட்டாங்க இப்போ மாரி செல்வராஜ் கூட முதல் படத்துல நாயகம் காமிச்சாரு இரண்டாவது படத்துல கழுதை மூணாவது படத்துல பண்ணி நாலாவது படத்துல பல்லி அஞ்சாவது படத்துல தேள் இப்படியே ஒவ்வொரு மிருகமா கொண்டு வருவார் இப்போ வந்து அந்த ஓடுற நாலு படமும் சமுதாய அக்கறை சொன்ன கருத்துக்கள் சொன்ன படம் இல்லை வன்முறை போதை ஜாதி ஆனால் இப்படித்தான் ஒருவர் வாழ வேண்டும் என்று சொன்ன கடைசி விவசாய படத்தை எத்தனை பேர் தேட்டரில் போய் பார்த்தீங்க நான் கேட்குறேன் பொதுவாக கேட்குறேன் எத்தனை பேர் தேட்டரில் போய் பார்த்தீங்க கடைசி விவசாய படத்தை எத்தனை பேர் தேட்டரில் பார்த்தேன் ஈ அடிக்கு தேட்டரில் எங்கள் ஊரில் எம்எஸ்எம்ல அந்த படம் ரிலீஸ் நாலு பேர் இருக்கா சார் தேட்டரில் மேனேஜர் வந்து சொல்கிறார் சார் நாலு பேருக்கு பணம் ஓட்ட முடியாது காசை வாங்கினார் ஒத்துக்க மாட்டேன்ட்டேன் படத்தை எனக்கு போட்டு காமிச்சாவணுன்ட்டேன் போட்டு காமிச்சாவணும் நான் காசு கொடுத்து வந்திருக்கேன் இல்லை கேஸ் போடுவேன் அதுக்குள்ளே ஒருத்தர் வந்து சார் ஒரு பட்டிமன்ற பேச்சாளர் சார் போட்டுங்க சார் நான் 400 ரூபாய்க்காக அந்த படத்தை ஓட்டினாங்க யார் கேள்வி கேட்டால் பேசுமா இதுக்கெல்லாம் கை தட்டவே மாட்டேங்கிறீங்க இதெல்லாம் நல்ல கை தட்டணும் யூடியூப்ல போய் சேரல மக்கள் பார்ப்பாங்கல்ல இன்னைக்கு செய்தி பார்க்குற இளைஞர்களை விட ஜெயிலர் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்குற இளைஞர்கள் தாங்க அதிகம் அதுவும் அந்த பாட்டு தமனா பாடுற பாட்டு தான் இந்தியா வல்லரசு ஆகுதுன்னு கவலைப்பட்ட ஆண்கள் பெண்களை அந்த பொண்ணு எடுத்து தருது காவாளா இந்தியா வல்லரசு ஆகுதுன்னு வல்லரசு ஆகலன்னு கவலைப்படுற ஆண்கள் பெண்களை விட இன்னைக்கு காவாளை சங்க வைப் பண்ற பசங்க தாங்க அதிகமா இருக்காங்க நல்ல வேளை டிக்டாக் பேன் பண்ணிட்டாங்க சரி எப்படியோ திருந்திடுவாங்கன்னு பார்த்தா இன்னைக்கு இன்ஸ்டா ரீல்ஸ்ல வந்து மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாங்க நடுவர் அவர்களே வெயிலோட விளையாடின காலம் போய் இன்னைக்கு மொபைல்ல விளையாடிக்கிட்டு இருக்கோம் அதுலயும் ஒரு ஒரு பப்ஜின்ற ஒரு மொபைலுக்காக தனது தாயையே கொலை செய்ய துணிந்து விட்டார்கள் இன்றைய இளைஞர்கள் என்பது மனத்துக்கு வருத்தத்தை தருகிறது நடுவர் அவர்களே அதிலும் கூகுள் பாக்குறது இல்லையான்னு கேக்குறீங்க ஆனா எத்தனை பேர் சுப்பிரமணிய சிவகுமார பாக்குறாங்கன்னு தெரியல இன்னைக்கு வந்து ஆபாச படங்களை பார்த்து விட்டு சக மாணவி என்று அறியாமல் கூட அவர்களை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்குகின்றார்கள் இது வந்து எவ்வளவு பெரிய துயரத்தை தருகிறது நடுவர் அவர்களே ஆல் இண்டியன்ஸ் ஆர் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் சொன்னா மட்டும் போடாதுங்க அது நடத்தியும் காமிக்கணும் நடுவர்களே அந்த காலத்துல வந்து படிக்க வைக்கிறதுக்கு ஆள் இல்ல இந்த காலத்துல படிக்க வைக்கிறதுக்கு ஆள் இருந்தாலும் படிக்கிறதுக்கு ஆள் இல்ல ஏன்னா எல்லாருக்கும் ஆள் இருக்கு அடுத்து லவ் டுடே இன்னைக்கு வந்து படிக்காத பெற்றோர்கள் தங்களது பிள்ளைகளை படிப்பதற்காக கல்லூரியோ பள்ளிக்கோ அனுப்புறாங்க படிக்கிறோம்னு சொல்லிட்டு வந்து இன்னைக்கு காதல் செஞ்சு சீரழிந்துகின்ற நிறைய பேர் வராங்க நடுவர் அவர்களே அதுக்கடுத்து இன்ஸ்டா காதல் யாருனே தெரியாம முகம் பார்க்காமல் வருகின்ற பேசி முடிச்சிருங்க
இறுதியாக இந்தியாவின் சூப்பர் ஸ்டார் அப்துல் கலாம் வந்து இளைஞர்கள் பத்தி எப்படி இருக்கணும் சொல்லிருக்காருனா வேலை வேலை செய்பவர்களாக இருக்க கூடாது வேலையை தருபவர்களாக இருக்க வேண்டும் என்று அன்று அப்துல் கலாம் சொன்னால் ஆனால் இன்று வேலையே இல்லாமல் நிறைய பேர் இருக்காங்க நம்ம இன்ஜினியரிங் பாய்ஸ்லாம் இப்பலாம் இன்ஜினியரிங் விட்டு டீ ஸ்டால் போட்டுன்ற நிலைமைக்கு வந்திருக்கு இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் உடைய நிலைமை நடுவர் அவர்களே ஆகவே இன்னும் நீங்க வந்து நம்பலனா திசை மாறலன்னு தயவு செய்து வேலூர் கோட்டைக்கு போகணும் நடுவர்களே அப்பையாச்சும் உணர்வீங்க இந்த இளைஞர்களின் பாதை சரியான பாதையா இல்லை திசை மாறிய பாதையா என்று இறுதியாக கென்னடியினுடைய கருத்திலிருந்து முடிக்கிற நடுவர் அவர்களே இந்த இந்த நாடு நமக்காக என்ன செய்தது என்று கேட்காதீர்கள் நாம் இந்த நாட்டிற்காக என்ன செய்தோம் என்று கேட்டு ஒவ்வொருவரும் இந்திய வல்லரசு ஆக வேண்டும் என்பதற்காக இளைஞர்களே போராட தயாராகுங்கள் இன்னும் வல்லரசு ஆகவில்லை என்றால் நாம் திசை மாறிய பாதையில் செல்வதால் என்பதாலே என்று என் உரையை முடித்துக் கொண்டு தீர்ப்பு எங்களுக்கே சாதகமாக வழங்குமாறு நடுவர் அவர்களை தாழ்ந்து கேட்டுக்கொள்வோம் உன்ன மாதிரி ஆளை நான் கூட்டு போனா பட்டிமன்றது நான் வேலூர் ஜெயிலுக்கு தான் போனோம் இது வேலூர் கோட்டைக்கு போறேன் வேலூர் ஜெயிலுக்கு போல ஒரு கேள்வி இந்த கடைசி விவசாயி ஒரு படம் இப்போ தியேட்டரில் போய் நீங்கள் பார்க்க முடியாது அது தியேட்டரில் போட்டால் கூட்டம் வராது நீங்கள் யூடியூப்லேயே பார்க்கலாம் அந்த படத்தை அந்த படத்தில் ஒரு கிளைமேக்ஸ் காட்சி வரும் நீதிபதி இந்த பொண்ணு மாதிரி உங்களை மாதிரி ஒரு நீதிபதி லேடிஸ் வந்து நீதிபதி அப்போ ஒருத்தர் குற்றவாளியாக உணவு நிறுத்துவாங்க மயிலை கொண்டுட்டாருன்னு சொல்லிட்டு போட்டு கொண்டு இன்சென்டிவார் பெருசு நீ மயிலை கொண்டுட்டியா அப்படின்னு சொல்லிருக்காங்க மயிலை யார் கொள்ளுவா அது முருகர் வாகனம் நீ தான் மயிலை கொண்டு போதிச்சு என்ன ஆமாம் மூணு மயில் ஒரு ஆண் மயில் ரெண்டு பெண்ணு மயில் செத்து போயிடுச்சு போதிச்சேன் மயில் எப்படி கொள்வாங்க அது முருகர் வாகனம் அப்படின்னு அந்த ஜட்ஜம்மா கேட்கும் இவரா சார் குற்றவாளி இவரா குற்றவாளி சார் குற்றவாளியில் பிடிக்கலாம் விட்டுருங்க சார் அவங்க ஒரு பக்கமாக இருப்பாங்க சார் நல்லவங்களை கொண்டாந்து குற்றவாளி ஆக்கி அவங்களை தண்டிக்காதீங்க சார் அப்படிங்கிற ஒரு வசனம் அந்த ஏழை விவசாய படத்தில் வரக்கூடிய ஒரு அருமையான வசனம் நம்ம எத்தனை பேர் அந்த படத்தை கொண்டு போய் படத்தில் கொண்டு காமிச்சோம் எத்தனை பேர் தியேட்டருக்கு கொண்டு போனோம் குழந்தைங்களே ஜெயிலுக்கு தான் சார் குடும்பத்தோடு நிற்கிறான் போட்டு எங்கள் ஊரில் பிரிட்டனில் பிவிஆரில் நிற்கிறான் சார் பொண்டாட்டி புள்ளியோட மாமியாருக்கு இவர் எல்லாம் கூட்டு போயிட்டான் ஒருத்தர் மச்சிச்சியும் கூட்டு போயிட்டான் ஜெயிலருக்கு போயிட்டு டிக்கெட் 300 ரூபா 400 ரூபா எந்த வேலை விவசாய படம் 20 ரூபா எம்எஸ்